வணக்கம். அகத்தியன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இவ்வளோ நாள் ஆறு மாதம் காத்திருந்ததுக்கு இப்போ இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு. மெயின்ஸ் படிக்கிறவங்க தொடர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் இருக்குது சார். என்னுடைய நேம் மாறி இருக்குது, என்னுடைய இனிஷியல் சாரி என்னுடைய நேமில் ஸ்பெல்லிங் மாறி இருக்குது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்பாவுடைய பேர் ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் மாறி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஒன் பை ஒன் எல்லாத்துக்கும் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து எப்போ இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 17/11/2022 உங்கள் ஊர் இசேவை மையம், அதாவது அரசு அங்கீகரிக்கப்பட்ட தாலுகா ஆஃபீஸில் இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தாலுகா ஆஃபீஸில், நீங்கள் இல்லைனா நீங்கள் இருக்கிற ரீஜியனில் உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் இசேவை மையம் இயங்கிட்டு இருக்கும். அங்கே மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், வேறு எங்கேயும் பண்ண மாட்டாங்க. ப்ரௌசிங் சென்டர்லேயோ இல்லை தனியாக ப்ரைவேட் இசேவை சென்டரில் எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. தென் 17/11/2022 16/12/2022 5:30 மணி வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரிஜினல்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியலி மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, இல்லைனா வந்து மெடிக்கல் கவுன்சிலில் கொடுத்த சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க ஒரிஜினல் பிஃபோர் எக்ஸாம் முன்னாடி வாங்கியிருக்கணும். இது மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா என்ஓசி மிக மிக முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டேட்டா நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கிற ஒரு டேட்டாவும் கொடுக்குறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அகத்தியனுடன் நன்றி, வணக்கம்.